श्रीशैलेश दयापात्रं दीभक्त्यादि गुणार्णवं यतीन्द्र प्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथ समारंभां नातयामन मध्यमां अस्मदाचार्य पर्यन्तां वन्दे गुरुपरंपरां यौनित्यम अच्युत पदांबुज युग्मरुक्म व्यामोहत स्थितितरानि प्रणाय मेने अस्मद्गुरोर् भगवतोस्य दयैक सिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतय स्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानां आद्यस्य न कुलपतेर्वकुलाभिराम श्रीमत्तदङ्ग्रीवणं प्रणमामि मूर्ध्ना भूतं श्रश्च महदाह्वय भट्टनाद श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्तांग्रिडेनु परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्परांगुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् आपादचूडमनुभूय हरिं शयानं मध्ये कबेरदुहितुर्मुदितान्तरात्मा अदृष्टृतां नयनयोर्विषयान्तराणां योनिश्चिकायमनवै मुनिवाहनं तं काटवे कण्डपादकमलं नल्लाडयुन्धि तेट्टर मुदरबंदं तिरुमार्व कंडं शिव्वाय वाट्टमिल कण्गळ्मेनि मुनियेरि तनिपुहुंदु पाटिनाल कंडुवाळुं पानरताळ् परविनोमे சென்ற பதிவுகளிலே அமரநாதிபிரானுடைய இரண்டு தனியன்களையும் பிள்ளைலோகம்ஜியர் அருளிய அதனுடைய வியாக்கியானங்களையும் அனுபவித்தோம். சுவாமி பெரியவாச்சான் பிள்ளையும் அழகியமணவாளப் பெருமாள் நாயனாரும் அவைகளுக்கு அனுகிரகித்த வியாக்கியான அவதாரிகைகளையும் அனுபவித்தோம். தொடர்ந்து இன்றைய பதிவிலே பாதாதிகேசமாக சுவாமி திருப்பானாழ்வார் அனுகிரகித்த அமரநாதிபிரான் என்கிற பாசுரங்களுக்கான அர்த்தங்களை அனுபவிக்க இருக்கிறோம், வியாக்கியானங்களையும் அனுபவிக்க இருக்கிறோம். முதல் பாசுரமாக அமரநாதிபிரான் அடியார்க்கென்னை ஆட்படுத்த விமலன் விண்ணவர்கோன் விரையார் பொழில் வேங்கடவன் நிமலன் நின்மலன் நீதிவானவன் நீண்மதில் அரங்கத்தம்மான் திரு கமலபாதம் வந்து என் கண்ணினுள்ளன ஒக்கின்னதே என்று. அமலன் ஆதிப்பிரான் பரிசுத்தமாய் ஜகத்துக்கு காரணபூதனாய் அவருக்கு திருப்பானாழ்வாருக்கு உபகாரகனாய் இருப்பவன். அடியார்க்கென்னை ஆட்படுத்த விமலன் அடியவர்களாகிய பாகவதர்களுக்கு திருப்பானாழ்வாரை அடிமையாக்குவதாலே வந்த தேஜஸை உடையவன் விமலன். விண்ணவர்கோன் நித்தியசூரிகளுக்கு தலைவனாய் இருந்து விரையார் பொழுது பரிமளம் மிக்க சோலைகளை உடைய திருவேங்கட மலையிலே வேங்கடவன் திருவேங்கட மலையிலே வந்து தங்குபவன். நிமலன் கைமாறு கருதாமையாகிற சுத்தத்தை உடையவன். நின்மலன் தன் பேராக உதவும் சுத்தியை உடையவனாய். நீதிவானவன் சேஷசேஷி முறை வழுவாதபடி நியாயமே செல்லும் நிலமான பரமபதத்துக்கு நிர்வாகக்கனாய். நீள் மதில் உயர்ந்த மதில்களை உடைய அரங்கத்து கோவிலிலே கண்வளர்ந்தருளுகிற அம்மான் சுவாமியான அழகியமணவாளனுடைய திரு கமலபாதம் திருவடி தாமரைகளானவை வந்து தானே வந்து என் கண்ணினுள்ளன ஒக்கின்னவே என் கண்ணுக்குள்ளே பூந்தன போல் இரான் என்னவே. மீண்டும் ஒருமுறை விண்ணப்பம் செய்கிறேன். பரிசுத்தமானவனாய் ஜகத்தினுடைய சிருஷ்டி ஸ்திதி பிரளயம் முதலானவைகளுக்கு காரணமாய் திருப்பானாழ்வாருடைய பிரானாய் அவருக்கு உபகாரகனாய் திருப்பானாழ்வாரை அடியவர்களுக்கு ஆட்படுத்துவதினாலே வந்த தேஜஸை உடையவனாய் விண்ணவர்களுக்கு தலைவனாய் நித்திய சூரிகளுக்கு தலைவனாய் திருவேங்கட மலையிலே மிகவும் பரிமளம் மிக்க சோலைகள் உடைய திருவேங்கட மலையிலே வந்து தங்குபவனாய் கைமாறு கருதாமை அதாவது சேதனர்களுக்கு பிரதிபலன் பாராதே அவர்களுக்கு உதவுபவனாய் நின்மலன் தன்னுடைய பேராகவே இந்த உதவும் தன்மையை கொண்டவனாய் சேஷன் சேஷி என்கிற முறை வழுவாதபடி நியாயமே செல்லும் பரமபதத்துக்கு நிர்வாககனாய் எழுந்தருளியிருக்கும் நீள் மதில் உயர்ந்த மதில்களை உடைய திருவரங்கத்து கோயிலிலே சயனித்திருக்கும் கண்வளர்ந்திருக்கும் அம்மான் சுவாமியாகிய அழகியமணவாளனுடைய திருக்கமல பாதமானது திருவடி தாமரைகளானவை தானே வந்து திருப்பானாழ்வாருடைய கண்களிலே உள்ளே புகுந்து நின்றன என்று அருள்கிறார். இந்த பாசுரத்தின் கடைசி வரியிலே திரு கமலபாதம் வந்து என் கண்ணினுள்ளன ஒக்கின்னவே என்கிற விஷயத்தை காட்டவே கண்டபாதம் என்கிற சுவாமி திருமலை நம்பிகள் அருளி செய்த தனியனின் வியாக்கியானத்திலே நாம் அனுபவித்திருந்தோம். பெரிய பெருமாளாலே காட்டப்பட்ட அந்த திருவடிகள் திரு கமலபாதம் அதையே இவ்விடத்தில் திரு கமலபாதம் தானே வந்து
என் கண்ணினுள்ளே புகுகின்றன என்று அருளுகிறார் திருப்பாணாழ்வார். முதல் பாசுரத்திலே திருவடி தொடங்கி அனுபவிக்க துவங்குகிறார். இவர் முன்னமே அனுபவித்தபடி இவர் அடியவராகையாலே திருவடி தொடங்கி திருமுடி வரை அனுபவிக்கிறார். தொடர்ந்து நாளைய பதிவிலே இந்த பாசுரத்திற்கான வியாக்கியானங்களை அனுபவிப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம்.